நேயர்களுக்கும் வணக்கம். இப்போது நாம் பேச இருப்பது வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றி பேச இருக்கிறோம். அதற்கு மிக பிரதான கடவுள் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் தான் சனிக்கு வந்து பிரதான கடவுள். இது சிவனுடைய ஒரு அம்சம். அது போக அஷ்ட பைரவர்களும் இருக்கிறார்கள், எட்டு விதமான பைரவர்களும் இருக்கிறார்கள். அந்த எட்டு விதமான பைரவர்கள் யாரார் அப்படின்னா, அஜிதாங்க பைரவர், ருரூர பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர். எட்டு திசைக்கும் எட்டு பைரவர்கள் இருக்காங்க. இந்த எட்டு திசைக்கும் எட்டு பைரவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு ஆலயங்கள் இருக்கின்றன. ஒன்று சீர்காழி, மற்றொன்று திரு ஆரகலூர், சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த சீர்காழி என்பது சிதம்பரம்பூர மார்க்கத்தில் இருக்குது, ஞானசம்பந்தர் அவதரித்த ஸ்தலம். அங்கே எட்டு திசையிலும் எட்டு கால பைரவர்கள் இருக்கிறார்கள். இங்கே அந்த திரு ஆரகலூரிலும் எட்டு பைரவர்கள் வாகனத்தோடு காட்சி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இந்த இரண்டு இடங்களில் தான் எட்டு பைரவர் ஒரே இடத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அஜிதாங்க பைரவர் என்பது மயில் வாகனத்தில் இருப்பவர், ருரூர பைரவர் என்பது காளி வாகனமாக கொண்டவர், சண்ட பைரவர் என்பது மயில் வாகனமாக கொண்டவர், குரோதன பைரவர் என்பது காக வாகனமாக இருப்பவர், காலபைரவர் என்பது யானையோடு இருப்பவர், உன்மத்த பைரவர் குதிரையோடு இருப்பவர், சம்ஹார பைரவர் நாயுடன் இருப்பவர், பீஷ்ண பைரவம் நாய் வாகனத்தையே கொண்டிருப்பவர். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தன்னுடைய பீடத்தில் தன்னுடைய ஆகர்ஷணமாக சக்தி தேவியை, பைரவியை, பைரவர் பைரவியை வைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வைத்து வழிபட்டால் சனீஸ்வரருடைய எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. இப்போது இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், 12 ராசிக்கு நம்ம வக்கர சனி பெயர்ச்சி இப்போ பேசுகின்ற பொழுது ஆலயங்களும் சொல்ல இருக்கிறேன். அந்த பரிகாரத்திற்கு நீங்கள் இந்த ஆலயங்கள் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக சனீஸ்வருடைய எந்த ஒரு கெடுபலங்களும் நீங்கி நற்பலன்களை பெற முடியும். நற்பலன் உள்ள ராசியில் இருப்பவர்கள் கூட நல்ல பலன்களை விரைவில் அடைய முடியும். சனீஸ்வரர் என்பது மிகவும் சிறப்புடைய ஒரு நவக்கிரகங்களில் சிறப்புடையவராக கருதப்படக்கூடியவர். அவருக்கு நாங்கள் ஜோதிட ரீதியில் அவருக்காக எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் வந்து கிங் மேக்கர், ஈஸ்வரனுடைய தாசம் பெற்றவர். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இந்த சொர்ணாசிரபரை வழிபடுவது உண்டாமல் லட்சுமி நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது. அதாவது லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணபடி மடியிலே வைத்திருப்பார். அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மரையோ விஷ்ணு லட்சுமியையோ வழிபடுவது, பிரம்மா சரஸ்வதி வழிபடுவது, தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாவை வழிபடுவது, இவைகளெல்லாம் மிக சிறந்தது. முருகப்பெருமானை வணங்குவது, மகா கணபதியை வணங்குவது, அம்பாள் காளியை வணங்குவது, இவைகளெல்லாம் சனீஸ்வரருக்கு உண்டான ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்குவதற்கான வாய்ப்புகளாகவும், ஆஞ்சநேயரையும் வணங்குவது, இவைகளெல்லாம் அற்புத கடவுள்களாகவும் பரிகாரங்களாகவும் சனிப்பெயர்ச்சியிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இப்போ உங்களை பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சனீஸ்வரர் இப்போது இருக்கிறார். இப்போ இந்த ஐந்தில் இருப்பது நம்ம பார்த்திங்கன்னா அது யோகஸ்தானம்தான், அவருடைய வீடு தான். ஆனால் நம்ம ஆறுக்கு சென்றுவது இன்னும் நன்மை. அதாவது உபஜெய வீடாகிய ஆறுக்கு செல்வது சனிக்கு மிகவும் சிறந்த இடம். இந்த ஐந்தாம் இடம் என்பது திரிகோணமாக வருவதால் அது அவருக்கே உரிய வீடாக இருப்பதாலும் கன்னிராசிகள் யோகாதிபர்கள் பெரிய கெடுதல்கள் அல்ல, உங்களுக்கு அது சாதகம்தான். ஆனாலும் ஆறாம் இடத்தினால் வரக்கூடிய அபரீதமான பலன்கள் ஐந்தில் வராது. இப்போது நம்ம வந்து விதை விதைக்கிறோம், இதற்கான பலன் கொஞ்சம் காலம் போக வேண்டும் அல்லவா? ஆக இந்த டிசம்பர் வரை நீங்கள் விதைத்திருப்பது, விதைக்க நினைப்பது, சில முயற்சிகளை கையாள்வது, முதலீடுகள் செய்வது, பிறரை நம்புவது, பல காரிய முயற்சிகளை மேற்கொள்வது, அதனுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு பழுதில்லாமல் பயனுடையதாக அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வகையிலாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய திறமையை சரியாக தக்க வைத்து அதன் மூலம் சொற்ப நன்மைகளை அடைவீர்கள். உங்களுக்கு பிள்ளைகளோ பெற்றோர்களோ அந்த வகையில் இருக்கக்கூடிய உறவுகளோ இனபந்துக்களோ கண்டிப்பாக உதவுவார்கள். குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களுடைய சப்போர்ட்டுகள் அதிகம் இருக்கும். நீங்கள் சிலவற்றை செய்துதான் ஆக வேண்டும் என்றால் தன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ இணைத்து செய்யக்கூடும். அதே மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய கணவரையோ வாரிசுகளையோ பேரன் பேத்திகளை இணைத்து செய்தால் பயனுடையதாக இருக்கும். காதல் விஷயங்கள் எப்படியும் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய பக்தி, அந்த பூஜை, அந்த தெய்வீக தரிசனங்கள் எதுவும் உங்களுக்கு குறைவில்லாமல் அவைகளால் நீங்கள் மன சந்தோஷம் அடைவீர்கள். மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அத்துடன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் பிறருடைய நட்போடு நீங்கள் அதை நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்ப்புகள், எதிரிகள், விவகாரங்கள், பல பிரச்சனைகள் பணிகளிலோ வியாபாரத்திலோ உங்களை நெருங்கினாலும் கூட இந்த ஐந்தாம் இடத்தினுடைய சனீஸ்வரரால்
நீங்கள் எந்த வகையிலும் கௌரவ குறைச்சல் வராமல் தன்னையும் தன் குடும்பத்தையும் எத்த வகையிலும் பாதுகாத்து கொண்டு பயனடைய அதிக மார்க்கங்கள் இருக்கின்றன. ஆக பஞ்சமஸ்தான சனியால் உங்களுக்கு சாதகமான நிலைகளே தாமதமாக உங்களை வந்தடையும். இருப்பினும் உங்களுடைய சனீஸ்வருடைய பலத்தை இன்னும் நல்ல விதமாக கூட்டிக் கொள்வதற்கு திருப்பத்தூர் இருக்கக்கூடிய யோக பைரவர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் யோக பைரவரையும் திருத்தலிநாதரையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஐந்து நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள், அந்த ஐந்து நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை குரம்பேட்டில் இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாள் அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள், அவர் ஐந்து நிலையில் இருக்கிறார். இப்படி ஐந்து நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் நீங்கள் வணங்க வேண்டும். ஐந்து நிலையில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் கணபதியும் வணங்கினால் உங்களுக்கு நன்மைகளே. உங்களுக்கான பரிகாரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, பழங்கள், பழங்களை வைத்து இறைவனுக்கு வழிபடுவது, பிறருக்கு தானம் கொடுப்பது, அல்லது பூமியிலிருந்து வரக்கூடிய கிழங்கு மற்றும் ஐட்டங்களை உங்களுக்கு படைத்து பிறருக்கு கொடுப்பது, நீங்கள் பரிகாரமாக பயன்படுத்துவது, இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மைகளே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.